ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மந்திரம், தந்திரம், எந்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக வார்த்தைகளின் மூலமாக, ஜால வார்த்தைகள், மந்திர வார்த்தைகளை பிரயோகம் பண்ணி அதன் மூலமாக நாம் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றேன். அதாவது இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நற்பவி அப்படின்னா யாரை பார்த்தாலும் நற்பவி நற்பவி நற்பவின்னு மூணு தடவை சொல்லுங்க. இது காகபுஜண்டார் சித்தர் பெருமான் சொல்லி கொடுத்திருக்கிற ஒரு மந்திர வார்த்தை. நல்ல பலன்களை அனுபவி. நீங்கள் மற்றவரை பார்த்து நல்ல பலன்களை அனுபவி என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நல்ல பலன்கள் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆகையால் போன்ல பேசுறீங்களா இல்ல நேர்ல ஒருத்தரை பாக்குறீங்களா, முதல் முதலாக சந்திக்கக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் அன்றைய நாளில் நற்பவி 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 என்று சொல்லுங்கள். அது நிறைய விஷயங்களை உங்களுக்கு நல்ல பலன்களாக வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். அடியனை பொறுத்தவரைக்கு நிறைய விஷயங்கள் இந்த வார்த்தைகளை தேடி 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 எடுத்து சேகரித்து அதை எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்துக் கொண்டிருக்கின்றேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், யான் பெற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது என்பதே என்னுடைய விருப்பமாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நற்பவி என்ற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். அதே போல நிறைய வார்த்தைகள் இருக்கின்றது, ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லித் தருகின்றேன். நற்பவி நற்பவி நற்பவி. ஒரு குழந்தையை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மனைவியை பார்த்து சொல்லுங்கள், கணவனாகப்பட்டவர்கள் மனைவியாகப்பட்டவர்கள் கணவனை பார்த்து சொல்லுங்கள், நற்பவி நற்பவி நற்பவின்னு. புதுசாக ஒருத்தரை சந்திக்கிறீங்கன்னா நற்பவி நற்பவி நற்பவின்னு குறைந்தபட்சம் மூணு தடவை சொல்லணும். இந்த நற்பவி என்பது பிரபஞ்சம் ஃபுல்லா வியாபித்திருக்கின்றது. அது அவ்வளவு பியூரிட்டியான இது. ஏன்னா தங்கம் கூட வந்து அவ்வளவு சுத்தமான தங்கம் இப்பொழுது கிடைப்பதில்லை. அதுலயும் வந்து சில கொஞ்சம் காப்பர் இம்பியூரிட்டிஸ்லாம் ஆட் பண்ணாதான் அது தங்கமாக வரும். ஆனா இந்த நற்பவி என்ற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது என்ற அர்த்தம். இதை நீங்கள் பிரயோகப்படுத்தி பார்த்தால், உபயோகப்படுத்தி பார்த்தால், பயன்படுத்தி பார்த்தால் அதனுடைய உண்மையான பலன் உங்களுக்கு தெரியும். புலம் வாழ்க்கையில வந்து அந்த நற்பவி என்பதை சொல்லி சொல்லி சொல்லியே நிறைய பேர் நல்ல பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அடியேன் உட்பட. ஏன்னா இதை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நற்பவின்னு சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் நற்பவின்னு சொல்லுங்க, போன் பண்ணாங்கன்னா நற்பவின்னு சொல்லுங்க. புதிதாக ஒரு நண்பர்களை சந்திக்கிறீர்கள், புதிதாக உறவினர்களை சந்திக்கிறீர்கள், ஒரு பிசினஸ் விஷயமா போறீங்க, நற்பவி நற்பவி நற்பவினே சொல்லிட்டு போங்க. ஒரு ஆளை தேடி செல்றீங்க, நற்பவி நற்பவி நற்பவினே சொல்லிட்டு போங்க. வீட்டை விட்டு வெளியில கிளம்புறீங்க, நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்லுங்க. நீங்க பால் வாங்க போங்க, இல்ல காய் வாங்க போங்க, எங்க போங்கனாலும் போங்க, நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய விஷயத்தை அது பரிசீலிக்கும். அடுத்தவர்களை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பல மடங்காக ரிட்டர்ன்ஸாக வரும். அதனாலதான் வந்து யாரையும் வாழ்த்து அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த மந்திர சொல் வேதாத்ரி மகரிஷி சொல்லி அது எவ்வளவு தூரம் வந்து பிராபல்யம் அடைஞ்சிருக்குதோ அதே மாதிரி இந்த நற்பவிங்கிற வார்த்தை நிறைய பேரை சென்றடையட்டும். இப்ப நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் அப்படின்னா அது உங்களை பார்த்து சொல்வது, எல்லாரையும் பார்த்து சொல்வது. அப்ப நானும் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்ப அந்த நற்பவி என்ற மந்திர சொல் அது ஒரு சித்த பெருமான் சொல்லி கொடுத்தது, காகபுஜண்டா. அவர் வந்து காற்றோடு காற்றாக கலந்தவர். பொன்பரப்பில அவருக்கு ஜீவசமாதி இருக்கின்றதாக சொல்கின்றார்கள். திருச்சி உரையில் உரையூரில் ஜீவசமாதி இருக்கின்றதாக சொல்கின்றார்கள். இன்னும் சில இடங்களில் இருக்கின்றதாக சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 3000 இடங்களில் அவர் சூட்சுமமாக இறைவனுடன் கலந்திருக்கின்றார். ஜீவசமாதி என்று பார்த்தால் தென் பொன்பிறப்பி உறையூர் திருச்சியில வந்து அவருக்கு ஒரு ஜீவசமாதி இருக்கின்றது என்கின்றார்கள். இன்னும் சில இடங்களில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ காகன் ரூபத்தில் அவர் வருவார், அவரை நீங்கள் கூப்பிட்டால் வருவார், கண்டிப்பாக வருவார். நாம் வந்து சாதாரண காக்கையாக பார்க்கின்றோம், ஆனால் சித்த பெருமக்கள் காகம் ரூபத்தில், நாய் ரூபத்தில் நாம்
விரும்பத்தகாத உயிரினங்களின் உருவத்தில் கூட வருவார்கள். ஒரு பள்ளியா வருவாங்க, ஒரு பாச்சாவா வருவாங்க, ஒரு எறும்பாக வருவார்கள். நாம நினைச்சிட்டு இருப்போம் அது ஒரு பூச்சி, புழு, ஒரு எறும்பு, ஒரு நாய் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. தெய்வங்கள் ஆகட்டும், சித்தர்கள் ஆகட்டும், அவர்கள் நினைத்த மாத்திரத்தில், நினைத்த உருவத்தில் அவர்களால் வர முடியும். எனவே நீங்கள் வந்து எந்த உயிரினத்தையும் உதாசீனப்படுத்திராதீர்கள், துன்புறுத்திராதீர்கள். நற்பவி என்ற அந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள், வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். அடியனிடம் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லிடப்பேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.